குறிப்பாக வந்து ரெண்டு படங்கள் நான் உங்களை பார்த்தேன். ஐ ஃபீல் நீங்கள் எது அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து இந்த இன்டர்வியூ செஷன் அவருக்கு எடுத்தே ஆகணும். பிகாஸ் நீங்கள் யாரோ ஒரு ஆள், ஆனால் அது ஏன் யாருக்கும் தெரிய மாட்டுது அப்படின்னு இருக்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. ஒன்று வந்து இந்த மிஸ்டர் பி, ஆமாம், சிங்காரம், சிங்காரம் ரொம்ப ஒரு ஒரு அது ரொம்ப பேர் அந்த கேரக்டர் எடுக்க மாட்டாங்க. ஆமாம், ஏன் என்ன போய் அப்படி போர்ட்ரேட் பண்ணிக்கணும் ஒரு சாஃப்டான பாய் அப்படின்னு கேட்ட மாதிரி ஏன் அந்த மாதிரி காட்டிக்கணும்னு. ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி அந்த ஒரு விஷயத்தை வந்து என்னால் பண்ண முடியும் சொல்கிறதுக்கு ரீசன் இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. இவ்வளோ ட்ராவலில் என்ன கேரக்டர் இருந்தாலும் பண்ணிட்டு போயிடுவேன், எனக்கு அடைச்சா சரிதான் அந்த மாதிரி சொல்கிற ஒரு அபிப்பிராயத்துக்குள்ள இருக்கும். பட் இன்னொன்று வந்து ஒரு மிலை படத்தில் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் வந்து ஒன் சென் வந்து ஆக்சுவலி உங்களோட ஃபர்ஸ்ட் மிலை. இல்லை, ஆக்சுவலி மில்லி ட்ராமா டெலி மூவிலாம் நிறைய நடிச்சிருக்கேன். பட் பெரிய பிரேக் வந்து நம்மளுக்கு கிடச்சிது, ஏன்னா எப்பொழுதும் மெயின் கேரக்டர் போட மாட்டாங்க இல்லையா. ஏன்னா நம்ம ஆர்டிஎம் ட்ராமானா ஒரு லிமிட்டேஷன். ஆமாம், மெயின் கேரக்டர் லீட் போட மாட்டாங்க, நார்மலாக இருக்கும், ஏதாவது ஹீரோ கூட அப்படி வரும். அப்போது இப்போ தான் சமீப காலமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேஸ்கிட்டையும் எப்படின்னா ஒரு தாக்கம் இருக்காங்க. தமிழ் படம் நிறைய பார்க்குறதுனால அவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு கதையை செய்யும் பொழுது வந்து நம்ம வந்து பல பரிமாணங்களை நிறைய பேர் வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்தோன்னா அதுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒன் சென்டி மூலிமா காஸ்டிங் மூலிமா கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அது நிறைய நீங்கள் காஸ்டிங் கால். ஆமாம், காஸ்டிங் போனேன். சம்மன் இன்வைட்டட் இல்லை இல்லை, அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு ஒரிஜினலாக போன காஸ்டிங் வேறு காஸ்டிங் இல்லை. பெண்டமிக் டைமில் வந்து எனக்கு வந்து தீபாவளி ஆட் ஒன்று கிடச்சிது. அது வந்து தனியார் நிலையத்துக்கு, பெரிய தனியார் நிலையத்துக்கு வந்து கிடச்சிது. அப்புறம் எல்லாம் பெண்டமிக் டைமில் காஸ்டிங் ஹோம் காஸ்டிங்லாம் பண்ணி கொடுத்தோன்னே டைரக்ட் ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்க இன்வால்வ் பண்ணதுனால பெண்டமிக் டைமில் பிள்ளைங்களை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னோடனே இமீடியட்லி அதை கதையை மாற்றி அதுக்கப்புறம் ஒரு டாக்டராக வந்து கதையை மாற்றினாங்க. அப்போ அது சொன்னால் டைரக்டர் சொன்னால் அகுதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஓகே. அப்புறம் எல்லாம் ஃபைனலைஸ் டேட்டு சேலரி இது எல்லாத்தையும் லாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து கால் பண்ணி சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஃபைனலாக வந்து ஒரு மீட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரை பார்க்க போகிறீங்க, இந்த சேனலில் போய் பார்க்க போகிறோம் மீட்டிங்க்கு, இவங்கள பார்த்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் யாரை பார்க்க போகிறீங்க என்ன நம்பர் கேட்ட உடனே எனக்கு பேர்லாம் சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் போன உடனே எனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுவீங்க பாருங்கள் அப்படின்னு. ஏன் அப்படி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் குட் நியூஸ் சொல்லுவீங்க, அதாவது ஆளை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு. என்ன அங்கே சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் ஆல்ரெடி அங்கே ப்ரோக்ராம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு. ப்ரோக்ராம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், பட் ஆனால் அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படி சொன்னேன். அப்படி சொன்னோன்னே எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. சரி ஓகே பாப்பா என்ன நடக்குது. மறுநாள் காலையில் 10:30 or 11:00 ஒரு மெசேஜ் வருது, எஸ் அஸ் யூ சே தே வாண்டட் அதர் டிஃப்ரெண்ட் டேலண்ட், அதர் டேலண்ட் அப்படி சொன்னாங்க. அப்படி சொன்னோடனே எனக்கு தெரிஞ்சு, நான் சொன்னலை அதே மாதிரி நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்ட்டு. அப்படி சொன்னோடனே அப்புறம் யார் செய்கிறான்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான், அவர் தான் செய்கிறாரு. ஓகே, அது நெப்போட்டிசம் சொல்ல வரீங்க. அது நெப்போட்டிசம் இல்லை, அது வந்து அப்புறம் தான் எப்படி நான் பிடிச்ச ஆள் தான் வந்து அவங்களுக்கு செய்யணும், பிடிக்காத ஏன் மெயின் கேரக்டராக போடணுன்றது. ஏன்னா எல்லாருமே வந்து பாலிட்டிக்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம்ல. இப்போ எப்படின்னா திறமையை தவிர்த்து இன்னொரு விஷயமும் அங்கே வந்து ஆக்கிரமிக்குது இப்படி ஆளுங்களை. எப்படின்னா வந்து நம்ம எவ்வளோ அவங்களுக்கு வந்து பணிஞ்சு போகிறோம், எவ்வளோ அவங்கக்கிட்ட வந்து ஒற்றுமை வந்து அவங்களோட தவறுகள்லாம் வந்து நம்ம வந்து டாலரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். அப்படி நம்ம ஏதாவது எதிர்த்து பேசிட்டோன்னா நம்மளுக்கு ஒத்து வரல அப்படின்னாக்கா, இல்லை வேறு சூழ்நிலைகள் வந்து அங்கே வந்து நம்ம வந்து மைனஸாக போய் சொன்னதுனால அவங்க வந்து என்டையர் வழி எப்படி நினச்சிக்கோங்க, ஓகே இவங்க அப்படி தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசாமலேயே ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து நம்ம இக்னோர் பண்ணுறாங்கன்னா. ஸோ அதுதான் அங்கே நடந்துச்சு. ஆமாம், ஆனால் நான் என்னோடய பிறந்தமே நான் பிறந்தமேன்னு நினச்சிக்கிறேன். நான் என்ன நினச்சேன், யாருன்னு கேட்ட உடனே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அவரும் செய்கிறாரு அந்த மெயின் கேரக்டர்னு. பரவாயில்ல, அவரோட ரைஸ் போல் வீணாக்க வேண்டாம், என்னோட ரைஸ் போல் வீணாக்குனா பரவாயில்ல, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அதுக்கு தகுந்த தண்டனை எல்லாருக்குமே அப்பப்போ கிடைக்கும், பரவாயில்ல. கர்மா வந்து எப்படியும் சுற்றி சொல்லுவாங்களா, வைராக்கியத்தோட இருக்கணும். இந்த இண்டஸ்ட்ரி தான் யாருமே வழக்கு கிடையாது, யாருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி கடன் வைக்க கிடையாது. பட் ஏன் டெடிக்கேஷனா இருக்கணும்? எவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு ஸ்டார் ஆகி நாளைக்கு ப்ரொடக்ஷன் தொடர்ந்து அவன் படம் எடுக்க போயிட்டு இருக்கான், நீங்க இத்தனை வருஷம் டிராவல் பண்ணிட்டு இல்லை நான் பரவாயில்ல என் வாய்ப்பு தட்டி படித்தா பரவாயில்ல நான் நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, அந்த மாதிரி இருக்கணும் என்ன அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து திறமை அப்படின்றது வந்து கடவுள் ஒரு வழியில் ஏதோ கொடுத்துட்டார் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அந்த திறமையை வச்சுக்கிட்டு நம்ம வெளிப்படுத்தாமே இருந்து நம்ம வயசுலாம் கடந்து போயிடுச்சுன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் செஞ்சுருப்பேன் கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்கிறத விட நம்மளால் என்ன முடியுமோ எந்த ஏஜில் செய்ய முடியுமோ அதை செஞ்சிடறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா வந்து ஸ்டார் யார் தலையில் எப்போ நிற்குதுன்னு யாருக்குமே தெரியாது.
ஆனால் நம்ம முயற்சி பண்ணுறது பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த முயற்சி தெருவினையாக்கும் நம்ம சொல்லுவோம்ல, அது எப்போ நடக்கும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நான் 2004 நான் சொன்னேன் இல்லையா, சார்லி சாப்ளின் மொத மொதல் கேரக்டர் மெயின் கேரக்டர் செஞ்சேன் அப்படின்னு. மீண்டும் அந்த சார்லி சாப்ளினை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு யுத்தம் இடையே 2014 கிடச்சிச்சு. ஓகே, 10 வருஷம் நான் ஒரு டான்சராக வந்து டான்சருங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது எனக்கு 10 வருஷம் எடுத்துச்சு. அப்போ 10 வருஷம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் என்னென்ன பண்ணினுமோ அது என்னடா அங்கீகாரம் கிடைக்காமலேயே இருந்துச்சுன்னு சொன்னோன்னா, யுத்தம் இடையில வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிச்சு எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு 10 வருட காலம் வந்து நேரம் காலம் எடுத்துச்சு. ஆமாம், அதே மாதிரி தான் நடிகருக்கும் ஒரு நடிகனுக்கும் அப்படி தான் ஏற்படும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை. ஏதோ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், சின்ன கேரக்டர் தான் செய்வோம் பரவாயில்ல, ஆனால் நம்மளால் செய்ய ஒரு கொள்கை. ஆமாம், கொள்கை மீறி. ஆமாம், அதாவது இன்னொன்று, நம்ம வந்து வெர்சடைலாக நடிக்கும் பொழுது தான் நம்மளோட ஒரு காலகட்டம் வந்தால் நம்ம திரும்பி பார்த்தோம், நம்ம இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் எல்லாமே செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம தோல் தண்ணி பெருமைப்படுத்திக்கலாம் அப்படி தான் சொல்லணும், மற்றபடி வரணும் இல்லை. அதனால எந்த கேரக்டர் வரும்பொழுதும் வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஓகே சார் எனக்கு இந்தமாதிரி கேரக்டராக நான் வந்து மிஸ்தப்பையில் செய்கிறதே வந்து வேற ஆளுக்கு போக வேண்டிய கேரக்டர், அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது காரணம் அவங்களுக்கு வேறு வேலை வந்துட்டதுனால சார் வந்து எனக்கு கால் பண்ணார். அது அகோ நீங்கள் உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு, அகோ இப்படி வாட்க அப்படிங்கிட்டேன். சொன்னேன், முடியும் சார், எனக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி கேரக்டர் ஏதாவது கொடுங்க, வித்தியாசமாக செய்யணும், எனக்கு அதிகமாக நடிச்சு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, சொன்ன உடனே வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்ன அசசரிஸ் என்ன நான் ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு, சார் இதுதான் சரி உன்னோட கேரக்டர், சிங்காரம் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னு, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் வந்து நாகா சார் எங்களுக்கு கொடுத்ததுனால தான் எனக்கு மிஸ்டர் பேயில் சிங்காரம்ங்கிற கேரக்டர் பேசப்பட்டுச்சு. எப்படி வந்து நான் வந்து விளையாட்டு பசங்களை ஒரு சிங்கம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பெரிய வாய்ப்பாக நான் கருதுறேன். ஏன்னா விளையாட்டு பசங்க சிங்கினை தான் நிறைய பேருக்கே தெரியும் அகுவை. நம்ம சும்மா போயிட்டு போய் நின்றுட்டோம், நான் அப்பியா பண்ணிட்டோம், யார் தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் விளையாட்டு பசங்க சிங்க எங்கெங்கே சொன்னால் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஓகே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து விமலா பெருமாளும் டெனிஸும் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. அங்கே ஒரு பிரேக் கிடச்சி அதுக்கப்புறம் நடிச்சு டான்ஸரெல்லாம் பேர் போட்டதுக்கப்புறம் இது மறுபடியும் ஒரு பிரேக் எனக்கு கொடுத்துச்சு சிங்காரம். 170 வந்து மற்ற இனத்தாரங்களுக்கு வந்து நான் இன்னும் பிரபலமாக தெரியறதுக்கான எஸ்த்ரோ எனக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு. ஸோ எனக்கு அந்த ஆட் வந்து எனக்கு நழுவி போனதுனால அந்த காஸ்டிங் வந்து மேனேஜர் வந்து என்கிட்ட சொன்னார், நான் உங்கள்கிட்ட ஓ பண்ணுறேன், நீ எனக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிடச்சி அந்த ஜாப் பண்ணாலும் சேம் டைம் போயிடுச்சு, ஆனால் இன்னொரு காஸ்டிங் பெரிய காஸ்டிங் வந்து நான் உன்னை சஜஸ்ட் பண்ணுறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போனது தான் அந்த காஸ்டிங். அப்போது லக்கிலி எனக்கு அரிஃப்ங்கிற ஒரு டைரக்டர் வந்து எனக்கு வந்து அந்த அரிஃபின்ங்கிற ஒரு டைரக்டர் வந்து என்னை வந்து தேர்ந்தெடுத்து சீன எனக்கு போகிற வேண்டிய கேரக்டர் அது. இம்மிடியட்லி அவங்க வந்து சரி இந்தியன் போடுவோம் அப்படி சொல்லி மாற்றினாங்க. ஸோ அப்படி கிடைச்சதான் அது பெரிய பிரேக் எனக்கு. நம்மளால வில்லன் வந்து தமிழ்ல இது வரைக்கும் செய்யாம இருந்து திடீர்னு செஞ்சது பெரிய விஷயம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு அண்டகவர் ஆஸ்கல்ல ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிருப்போம், பட் ஆனா நம்ம மெயின் இல்லல்ல, அதனால வந்து இது அந்த படத்தோட ஒன் ஆஃப் த முக்கியமான பாயிண்ட். அதனாலதான் அவன் அந்த காசை வந்து எடுக்க வரான். அது அது கொஞ்சம் யூனிக்கா காட்டும் போது எவ்வளவு பேர் காட்டியிருக்கலாம், இவ்வளவு பொரட்டு ரவுடி கூட காட்டியிருக்கலாம். நீங்க அங்க சிம்பிளா போயிட்டு நான் அதை பார்க்கும் போது அந்த விவேக் மறந்த அவர் அமர விவேக்கோட பாக்குற மாதிரி இந்த வெறப்பா வச்சுக்கிட்டு வருவாங்க. ஆனா அதே ஃபீல்ட்ல இருந்துச்சு, எப்படி பண்ணாங்க, ஏன்னா நான் அப்பதான் மிஸ்டர் பேய் பார்த்துட்டு இதை பாக்குறேன் வேற மாதிரி இருக்கும், யாரெல்லாம் இவங்க அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் வந்து நம்ம லேக் அவுட் பண்ணிடுவோம். பிகாஸ் அது ஒன்று ஆர்கே பண்ணியிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருக்காது, அந்த நேரத்தில் வந்து தியேட்டருக்கு பார்க்க முடியாமல் இருக்கு. ஸோ காஸ்டிங்கும் வந்து யார் எது தெரியாது, அதுக்கு உண்டான மீடியாஸும் இந்த இடத்துல இல்லை. ஸோ அது வந்து ஒரு லேக் இப்போ சொல்லலாம். பட் இப்போ இருக்க தருணத்தில் அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும், அப்போ தான் அந்த ஃபிலிமை வந்து ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தூரத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க ஐயோ இவ்வளோ தூரத்தில்? நிறைய ரசிகர்களை வந்து நம்ம வந்து சம்பாதிச்சிருக்கோம். ஒன்று நல்ல நல்ல உள்ளங்கள் டைரக்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ஊக்கம் உற்சாகமும் கொடுத்துக்கிறேன். இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கோன்னா மக்களாகி அவங்க பார்த்து நம்மளை ரசிக்கிறதுனால தான் இன்னமும் நம்ம இருக்கோம். அதனால தான் நான் யாரை பார்த்தாலும் சொல்லுவேன், ரொம்ப நன்றி, நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறதுனா ஏதோ நான் இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கோம், இல்லாட்டினா காணாமல் போயிருப்போம் அப்படின்னு. பட்டு ஊதியம் சொல்கிறது வந்து அப்பப்போ வரும், அப்பப்போ இருக்காது. உங்களுக்கு தான் தெரியுமே, காய்ஸ் பாக்கி மக்கம் பாக்கி காய்ஸ் பத்தா மக்கம் பார்த்தா. ஸோ நம்ம இதை நம்பியும் இருக்கக்கூடாதுன்றால நான் வந்து வெட்டிங் ஈவெண்ட்டில் எம்சி நானும் என் ஒய்ஃபும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பர்ஃபார்ம் பண்ணுவோம், எம்சி பண்ணுவோம். அவங்க வந்து பேங்கில் வேலை செய்கிறாங்க, எனக்காக வந்து சாட்டர்டே சண்டே வந்து எங்களுக்கு உழைச்சி கொடுக்குவா, தனியாக உழைச்சி கொடுப்பாங்க. ஆமாம், ஏன்னா இது கப்பலாக போகிறப்ப அதோட அவுட்புட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு தொடர்ந்து வந்து ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணிட்டோன்னா பார்க்குறவங்களே அந்த ரிப்பீட் சேல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க நம்மளை சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, ஒருத்தவங்களுக்கு 9 வயசு தாஷ்ரா, இரண்டாவது வந்து கோயிஷ்ரா, 5 வயசு அவங்களுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல ஹாப்பியான ஃபேமிலி. கேட்டால் வந்து
இங்கேருந்து வந்து எங்கேயோ ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் அது ஸ்டேஜ் பிரகாரம் படி